ஹலோ கைஸ், இன்னொரு எம்என்சி கம்பெனிஸ் இருக்கிற ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணா, அதுவும் ஆன்சென்சர்ல சம்மந்தப்பட்டதான். பட் இந்த கொஸ்டின் நீங்களும் எனக்கு தெரிஞ்சு பாத்துருப்பீங்க. சில பேர் இந்த கொஸ்டின் எப்படி சொல்றா, இதை படிச்சு பார்க்கவே ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோடு அதான் வெறும் மேலோட்டமா லாஜிக் பார்த்துட்டே போட ஆரம்பிச்சதுல நிறைய எரர் ஆரம்பிச்சது. சோ அதுக்கப்புறமா நான் இது ஒண்ணு இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான இதுவே. இந்த கோட்லயே பாத்தீங்கன்னா இந்த இந்த பேராகிராஃப்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பேராகிராஃப் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மாதிரியே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற தேவையே இல்லாத மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கவுண்ட் ஆட் ப்ரோக்ராம்ஸ் கிட்ட மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது அவங்க ஒரு இன்புட் கொடுப்பாங்க. ஆக்சுவலா ரெண்டு விதமா ஒரு இன்புட் கொடுக்க போறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த இன்புட்டை வச்சு எப்படி எப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன், உங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். நான் லைன் பை லைனா படிச்சேன்னா உங்களுக்கு சுத்தமா புரிய ஆரம்பிக்காது. சோ இங்க பாத்தீங்கன்னா, இங்க 5 3 கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த 5 எதை ரெப்ரசென்ட் பண்றான்னா, அவன் வந்து ஒரு செட் ஆஃப் சாப்டர்ஸ் கொடுக்க போறான்னு இருக்கும். சாரி சாரி, சாப்டர்ஸ் இல்ல, ப்ரோக்ராம்ஸ். அவன் என்ன சொல்ல வருவானா, இப்போ நீங்க அந்த கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த ப்ரோக்ராம் இப்போ இந்த 3 இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணா, இப்போ ஒரு சாப்டர் எடுத்துனா இப்ப எப்படி நம்ம படிக்கிறப்பலாம் ஒரு சாப்டருக்கு 10 பேஜஸ் இருக்கோம்னா இருக்கும், நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு 10 பேஜ், செகண்ட் சாப்டருக்கு இன்னொன்னு ஒரு 10 பேஜ், அந்த மாதிரி. அதே தான் இவன் என்ன சொல்ல வரான்னா, இப்ப ஃபர்ஸ்ட் எடுக்கிறான் பாத்தீங்களா இந்த 4 ப்ரோக்ராம்ஸ், இத வந்து என்ன பண்றானா, இந்த 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்றானா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாப்டர், இது வந்து நம்ம லைன் தான் போற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 இங்க இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒவ்வொரு சாப்டர், ஆக்சுவலா 4 வந்து ஒரு சாப்டர், 2 வந்து ஒரு சாப்டர், 1 வந்து ஒரு சாப்டர், 10 வந்து ஒரு சாப்டர், 3 வந்து ஒரு சாப்டர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுல எத்தனை இது இருக்குன்னு அவன் சொல்ல வரானா, ஆக்சுவலா இங்கதான் நீங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்தானா மொத்தமா 4 பேஜ் இருக்கு, ஓகேவா. ஆனா இங்க வந்து ஒரு பவுண்டரி கண்டிஷன் மாதிரி கொடுத்துப்பான், இங்க 3 கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவன் என்ன சொல்ல நினைக்கிறான்னா, இப்போ ஒரு சாப்டர் நீங்க எடுத்தீங்கன்னா 3 பேஜ் தான் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணா அப்படியே செகண்ட் பேஜுக்கு தள்ளி விடுங்க. அதாவது சாரி சாரி, நான் அப்படியே ஆப்போசிட்டா சொல்ல மாட்டேன். அதாவது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்தீங்கன்னா ஒரு 3 ப்ரோக்ராம் தான் இருக்கணும், மிச்சத்துக்கு அதுக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண, செகண்ட் பேஜுக்கு தள்ளி விட்டுருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ், ரெண்டே ரெண்டு இதுதான். ஃபர்ஸ்ட் 5 ஒன்று கொடுக்குனா அது வந்து எத்தனைனா செட் ஆஃப் சாப்டர்ஸ் ரெஃபர் பண்றதுக்காக சொல்றான். நெக்ஸ்ட் இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 எதுக்கு ரெஃபர் பண்ணா, ஒரு பேஜ்ல எத்தனை ப்ரோக்ராம் இருக்கும். இப்ப நீங்க பாட்டுனா ஒரு பேஜ்ல 3, இப்ப எப்படி நீங்க மேக்ஸ் ப்ராப்ளமே சால்வ் பண்ணுங்க, ஒரு பேஜுக்கு 2 ப்ராப்ளம் வர மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் நான் சொல்றது உங்களுக்கு. அதே மாதிரி இவனும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒரு பேஜுக்கு நீ வந்து இந்த 3 ப்ராப்ளம் தான் போடணும். அது டிபெண்ட் அப்போ அந்த யூஸ், இது வந்து 3 x 3. இப்போ சாரி, இது வந்து இன்னொன்னு சம்பு, இப்போ நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இங்க 5 கொடுக்கறாங்க, அப்பனா மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்கணும், 5 ப்ரோக்ராம்ஸ் தான் எடுத்துக்கோம், ஓகேவா. ஒரு பேஜுக்கு நான் சொல்றேன், ஓகேவா. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு இங்க 3 இது மட்டும் தான் எடுத்துக்க போகுது. சோ மிச்சம் இருக்கிறது என்ன பண்ண போகுதுன்னா, அது என்ன பண்ணா, செகண்ட் பேஜுக்கு தள்ளி விட்டுட்டு மிச்சம் எவ்வளவு இருக்கோ அந்த செகண்ட் பேஜ்ல போய் ஸ்டோர் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம லைனா போலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர்ட் கோட் ப்ரோக்ராம் வந்து என்ன அர்த்தம்னு நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க இங்க செகண்ட் எடுத்தீங்க, இப்ப செகண்ட் சாப்டர் நம்மளுக்கு மேக்ஸிமம் 3 ப்ரோக்ராம் தான் இருக்கணும். இன்னொன்னு சொல்ல மாட்டேன் கைஸ், இன்னொன்னு இந்த விஷயத்துல என்ன சொல்ல வந்திருப்பானா, இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அதாவது டிஃபால்ட்டா இப்போ ஒரு சாப்டர் எடுக்கிறோம், ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் போடுறோம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. டிஃபால்ட்டா அவன் என்ன சொல்ல வருவானா, அதாவது ப்ரோக்ராம் எப்பப்பெல்லாம், அதான் இப்போ எப்படி சொல்றோம்னா, உங்களுக்கு வந்து புதுசு புதுசா சாப்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்மளுக்கு ஈச் சாப்டர் ஓப்பன் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவான். இப்ப நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா, இப்ப 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது 4 வந்து ஒரு சாப்டர். அந்த சாப்டர்ல இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தனையோ 3 பேஜ், ஐ மீன் 3 ப்ரோக்ராம ஒரு பேஜ்ல ஸ்டோர் பண்ணோம், மிச்சம் இன்னும் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதை செகண்ட் பேஜ்ல ஸ்டோர் பண்ணோம். இது ரெண்டும் சாப்டர் 1, இது பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல இருந்து ஆரம்பிங்க, ஆமா கண்டினியூஸா தான் போகுது. இப்ப செகண்ட் சாப்டர் எடுக்கலாம், செகண்ட் சாப்டர் எடுக்கிறப்ப இப்ப நான் என்ன சொன்ன உங்ககிட்ட, நான் ஆக்சுவலா எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, ஆக்சுவலா 1 2 மட்டும் ஆரம்பிங்க, இது சாப்டர் 2. ஆனா இங்க பேஜ் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, பேஜ் நம்பர் வந்து பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா அப்படி எப்படிதான் வரணும்னா, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா கண்டினியூஸா உங்களுக்கு வந்து தான் இருக்கும். பேஜ் நம்பர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் 1 2 சாப்டர் 2 திரும்பி பேஜ் நம்பர் 1ல இருந்து எல்லாம் வரக்கூடாது, பேஜ் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா வர மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா. அதை மட்டும் நீங்க நல்லா அசம்ஷன் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இந்த இடத்துல நான் பேஜ் பிளஸ் பிளஸ் வந்து இந்த இடத்துல பெரிய ரோல் உங்களுக்கு பிளே பண்ற மாதிரி இருக்கும் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி சாப்டர் 3 வருது, 1 தான் இருக்குது, ஓகேவா. அப்ப டோட்டலா ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் உள்ள இன்சர்ட் பண்ண முடியும். சோ சாப்டர் 3 அப்படியே 1 போயிடுச்சு. சாப்டர் 4 பாத்தீங்கன்னா 10 ப்ரோ, ஐ மீன் எத்தனை கொடுத்துருவாங்க, 10 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருவாங்க. சோ சாப்டர் 4 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, 1 2 3 எடுத்து ஒரு 5th பேஜ்ல ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட் 4 5 6 இன்னொன்னு ஒரு பேஜ், நெக்ஸ்ட் 7 8 9 ஒரு பேஜ், நெக்ஸ்ட் 10 வந்து தனியா இருக்கணும் இன்னொன்னு ஒரு பேஜ். இதெல்லாம் சாப்டர் 4 பாத்தீங்கன்னா. சாப்டர் 4 எவ்வளவு வருது, முக்கியமா அவன் கொடுத்த அந்த 3 இருக்கு பாத்தீங்களா, அதாவது 3 வாட் எவர் த இன்புட் நம்ம கொடுக்கலாம் அந்த இடத்துல, அதுக்கு ஏத்த மாதிரி தான் பேஜ் நம்மளுக்கு பிரியணும், ஓகேவா. நல்ல ஞாபகம், நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பிரிக்க கூடாது. அவன் இப்ப 3 x 3 தடவை பிரியுது, ஆக்சுவலா 3 தடவை தான் ஒரு பே, ஐ மீன் ஒரு பேஜ்ல 3 ப்ரோக்ராம் வருது. 4 கொடுத்தானா ஒரு பேஜ்ல 4 ப்ரோக்ராம் வரப்போகுது, அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
கடைசியா வருது, கடைசி ஃபிஃப்த் சாப்டர் பாருங்க. ஃபிஃப்த் சாப்டர் என்ன ஆகுனா மூணே மூணு தான் சொன்னி, அவன் சொன்ன மாதிரியே மூணு தான் நம்ம இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ மூணு ப்ரோக்ராம் வந்து கடைசியா இருக்க பேஜுக்கு போயிடுச்சு. ஓகேவா, இந்த ஹார்ட் கோட் ப்ரோக்ராம் அதை என்ன சொல்ல வரனா, இப்ப நீங்க இந்த டினோஷன் நீங்க பாக்குறீங்களா, ஆக்சுவலா இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான் பாத்தீங்களா, இந்த பேஜ் நம்பரும் இந்த கொடுத்துருக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த உள்ள இருக்க ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது ஒண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் நம்பர் ஒன்னுனா உள்ள ப்ரோக்ராம் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டிஜர் ஈக்குவலா பேஜ் நம்பரும் உள்ள இருக்க ப்ரோக்ராம் ஈக்குவல் டுவா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஹார்ட் கோட் ப்ரோக்ராம்னு சொல்றோம் ஆக்சுவலா. இப்போ அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்ணா, சாப்டர் ஒன் பேஜ் நம்பர் ஒன்ல ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு. அதாவது அந்த இடத்த பேஜ் நம்பரும் ப்ரோக்ராம் நம்பரும் ஈக்குவலா இருக்கு. இப்ப செகண்ட்க்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட்க்கு ஈக்குவலா இல்ல, நீங்க நான் இங்க ஃபோர் தான் இருக்கு, இங்க டூ இருக்கு. சரி, தேர்டுக்கு வரீங்க, தேர்டும் ஈக்குவலா இல்ல. ஃபோர்த்துக்கு வரீங்க, ஃபோர்த்தும் எதுவும் ஈக்குவலா இல்ல. ஃபிஃப்த்துக்கு வரீங்க, ஃபிஃப்த்தும் எதுவும் இல்ல. சிக்ஸ்த்துக்கு வரீங்க, சிக்ஸ்த்துக்கு வரப்ப சிக்ஸ் இங்க இருக்குல்ல. அதாவது கொடுத்துருக்க மூணு ப்ரோக்ராம்ல ஒன் அமௌங் தெம்மா சிக்ஸ் இருக்குது. ஓகேவா, அதனால நீங்க இங்க பாக்கலாம் பாருங்க, ஆக்சுவலா சாப்டர் ஃபோர் சிக்ஸ்த் ப்ரோக்ராம் வந்து இருக்கு, பேஜ் நம்பர் சிக்ஸ் இல்ல. அதாவது அந்த பேஜ் நம்பரும் அந்த ப்ரோக்ராம் நம்பரும் எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ நம்மளுக்கு அதுதான் ஹார்ட் கோட் ப்ரோக்ராம் சொல்றோம். அதே மாதிரி செவனும் பாருங்க, செவனும் மேட்ச் ஆகுது. சோ இங்க நீங்க பாப்பீங்க, சோ எயிட் உங்களுக்கு மேட்ச் ஆகாது, நைனும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. சோ டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட் கோட் ப்ரோக்ராம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, மூணு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ ஃபைனலா அதுதான் நீங்க என்ன பண்ணீங்க, த்ரீன்னு சொல்லிட்டு அவுட்புட் பிரிண்ட் பண்ணுவீங்க கைஸ். சோ இதுதான் மெயின் லாஜிக். நான் கோடு வந்து அவனே ஆக்சுவலா சீல தான் இந்த எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி அவன் கொடுத்துருந்தான். அவன் என்னென்ன பாஸ் பண்றான்னா, அந்த என்ன பாஸ் பண்ணான், என்னென்ன என்ன சொன்னா, அந்த சைஸ் அமைச்சிடறான். இப்போ ஃபைவ்னா ஃபைவ் அமைச்சிடறான், பக்கத்துல அரேவையும் அமைச்சிடறான் கையோட. என்னென்ன அரே வாங்கினா அதை அப்படியே பாஸ் பண்ணிடறான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் அந்த கீ, அதாவது நான் வந்து இந்த கீ தான் உங்களுக்கு சொன்னேன், அசப்ஷன் பண்ணலாம். கீனா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஏன்னா இந்த மூணுனா மூணு தடவை தான் இதுவாக போகுது, அதனாலதான் இது மெயின் ரோல் பிளே பண்ண போகுதுன்னு. ஓகேவா, இந்த கவுண்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணா நம்மளுக்கு ஃபைனலா வர அவுட்புட், இந்த த்ரீ இருக்கும் அந்த அவுட்புட். நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொன்ன பேஜ் நம்பர் எப்பவுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் எவ்வளவு தூரம் அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுது அது வரைக்கும் பேஜ் நம்பர் பாட்டும் போயினே இருக்க போகுது. ஓகேவா, அதனால பேஜ் வந்து நான் என்ன பண்ணேன், டிஃபால்ட்டா ஒன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டேன். சோ இப்ப நான் ஃபார் லூப் ஆரம்பிக்க போறேன். ஃபார் லூப்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இந்த அஞ்சு இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு ஒன்னா நான் ஐட்ரேட் பண்ணினே போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆக போறேன், இந்த அஞ்சு தடவை எக்ஸிக்யூட் ஆக போகுது. இல்ல ஈச் எலமெண்ட் இருக்குங்க, அதாவது நம்ம ஒவ்வொரு சாப்டர் எடுத்துட்டு அதுல இருந்து ஒன்னொன்னுக்கும் நம்ம பேஜ் நம்பர் எடுக்க போறோம். ஓகேவா, உங்களுக்கு என்ன இப்போ புரியும் பாருங்க, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ கிரேட்டர் தன் என், ஐ பிளஸ் பிளஸ் ஜீரோ இண்டெக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா, ஜே ஈக்குவல் டு ஒன். நான் ஏன் ஜே ஈக்குவல் டு ஒன் உங்களுக்கு கொடுத்தேன்னு இப்ப புரியாது சில பேருக்கு. ஏன் நான் கொடுத்தேன்னா, நம்ம வந்து நான் என்ன சொல்லுவேன், டிஃபால்ட்டா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து எப்பவுமே ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சாப்டர் எடுத்தீங்கன்னா மொத்தம் நாலு ப்ரோக்ராம் இருக்குன்ற மாதிரி ரெஃபர் பண்ணிருப்பான். ஓகேவா, அதனால ஒன்ல இருந்து நாலு வரைக்கும் போகும். இப்ப செகண்ட் இண்டெக்ஸ் வந்துன்னா ஒன்ல இருந்து ரெண்டு வரைக்கும் போகும். தேர்ட் வந்துச்சுன்னா ஒன்ல இருந்து அதான் ஒன் வரைக்கும் போ, டென்த் வந்துச்சுன்னா ஒன்ல இருந்து டென் வரைக்கும் போ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, இல்ல இந்த டேரக்டா என்ன போனா, இஃப் பேஜ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜே, நான் சொன்னேன் பாத்தீங்களா, உள்ள இருக்கிற அந்த ப்ரோக்ராம் நம்பரும் எப்போ பேஜ் நம்பரோட ஈக்குவல் டு ஆகுதோ நான் அப்பதான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கவுண்டை வந்து பிளஸ் பிளஸ் பண்ண போறேன். நல்லா புரிஞ்சுவேன், அப்பதான் நான் என்ன பண்ண போறேன், கவுண்ட் வந்து பிளஸ் பிளஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப நீங்க அதே மாதிரி இன்னொரு இது என்ன இருக்கும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க ஆக்சுவலா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன ஆகும், உங்களுக்கு ஃபோர் நீங்க போட்டிருக்கீங்க, பேஜ் நம்பர் ஒன்னு வருது. இப்ப ஒன்னு அங்க இருக்கிறதும் பேஜ் நம்பரும் என்ன இருக்கு, ஒன்னு. சோ கவுண்ட் வந்து பிளஸ் பிளஸ் ஆகுது. சோ இப்ப ரைட் நோ உங்களுக்கு ஒன்னு இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன ஆகும், இங்க ஜே வந்து டூன்னு மாற போகுது. ஓகேவா, இப்ப பேஜ் நம்பர் என்ன ஆகும் நீங்க யோசிக்கணும் ஆக்சுவலா. பேஜ் நம்பர் வந்து இப்ப என்ன இருக்கும்னா, ஒன்லயே தான் இருக்கும், ஏன்னா பேஜ் நம்பர் ஒன்ல நம்மளுக்கு இன்னும் மூணு கோட் வந்து ஃபில் ஆகல. ஓகேவா, அதனால பேஜ் நம்பர் ரைட் நோ என்ன ஆகும், ஒன்லயே தான் இருக்கும். சோ டூ நெக்ஸ்ட் வந்து த்ரீ பாஸ் ஆகும். ஓகேவா, த்ரீ பாஸ் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன், இந்த இடத்துல ஜே பர்சன்டேஜ் கே இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோ நான் ஏன் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன்னா, இப்ப நீங்க ரைட் நோ இங்க பாருங்களேன், எல்லா கோடுக்கும் அந்த கடைசியில முடியுது எல்லாமே டிவிசிபிள் பை த்ரீயா தான் இருக்கு. அதாவது அவன் என்ன கே கொடுக்குறானோ அதாவது டிவிசிபிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ நீ எப்பப்பெல்லாம் அதை மெட் பண்ணிட்டு, அதாவது நீ மூணு பேஜ் ஃபில் பண்ணி முடிச்சனா உங்க வேலை முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் பேஜோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணா செகண்ட் பேஜுக்கு தள்ளி விட்டுரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கோடு எடுத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ, இப்ப தேர்டுக்கு வரும், தேர்ட் வந்து இந்த இஃப் செக் பண்ணோம். இந்த இஃப் செக் பண்றப்ப என்ன ஆகும், ஏற்கனவே ஜே என்ன வரும், இப்போ உங்களுக்கு ரைட் நோ த்ரீ இருக்கும், த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா கண்டிஷன் டூ ஆயிடுச்சு. சோ செகண்ட் பேஜுக்கு தள்ளி விடணும். இப்போ ரைட் நோ உங்களுக்கு பேலன்ஸ் ஒண்ணு இங்க என்ன இருக்கு, ஃபோர் இருக்கு. சோ ஃபோர் வந்து இப்போ ரைட் நோ எந்த பேஜ் நம்பர்ல இருக்கும், செகண்ட் பேஜ் நம்பர்ல இருக்கும். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சோ ஃபோர் ரைட் நோ என்ன இருக்கும், செகண்ட் பேஜ் இருக்கும். சோ செக் பண்ணோம், ரைட் நோ லூப் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்டு இப்ப என்ன ஆகும்னா, ரைட் நோ இது வெளியே வந்துடும். ஓகேவா, இந்த ஃபார் லூப் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இப்போ வெளியே வந்தப்ப நான் என்ன செக் பண்ணுவேன்னா, இப்ப ரைட் நோ அரே ஆஃப் ஐ பர்சன்டேஜ் கே இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி செக் பண்ணிருக்கேன். அரே ஆஃப் ஐ நான் ஏன் அப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன்னா,
இப்ப நீங்க பாருங்க, இங்க 4 விட்டுட்டீங்க, இந்த இடத்துல நான் இந்த இது போட, இந்த இஃப் கண்டிஷன் போடலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இப்ப ஆக்சுவலா இப்ப என்ன சொல்றது, நெக்ஸ்ட் சாப்டர் போகும் 1 2. இந்த 1 2 என்ன ஆகும்னா இந்த ஃபார் லூப் செகண்ட் பேஜ்லயே தான் கண்டினியூ ஆகும். சோ இதை நான் வந்து அடுத்த பேஜுக்கு தள்ளி கொடுத்தேன், என்ன பண்ணனா அந்த அரே ஆஃப் ஐ வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா கொடுத்திருக்க கேவோட ஈக்குவல் டு ஐ 0 வரலன்னா, அதாவது ரிமைண்டர் 0 இல்லைன்னா எனக்கு வந்து நீ பேஜ் பிளஸ் பிளஸ் பண்ணிடு. ஏன்னா நீங்க ரேண்டமா பாக்கலாம், இப்ப 10 கூட பாத்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலா நம்மளுக்கு அந்த 1 2 3 அதாவது கடைசியில முடியறது எல்லாமே அந்த கேவோட டிவிசிபிள் மாதிரி தான் இருக்கு. டிவிசிபிள் ஆகலன்னா இப்போ 2 இங்க எடுத்துக்கோங்க, கேவோட டிவிசிபிள் ஆகாது. ஆக்சுவலா 3% ஐ மீன் ரிமைண்டர் 3 ÷ 2 போட்டீங்கன்னா ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 1 வரும். சோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, சோ இந்த இடத்துல பேஜ் நம்பர் வந்து ஆக்சுவலா இப்ப எப்படி சொல்ல வருதுன்னா முடியாது. இந்த பேஜ் நம்பர்ல வந்து நம்மளால இதுக்கு மேல என்ன பண்றது, 3 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1 2 உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த லூப் ஹைட்ரேஷன் பண்ணா ஒரு செக்கிங் பண்றோம், ஃபைனலா இருக்கிற அதாவது அவங்க கொடுத்துருக்க அந்த 2 இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சே நம்ம செக் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 வந்து வச்சுக்கோங்க, 3 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 0 வரும். சோ பேஜ் நம்பர் வந்து நம்மளுக்கு பிளஸ் பிளஸ் பண்ணாது, பேஜ் நம்பர் 90 தான் உங்களுக்கு நிற்கும். எப்பப்பெல்லாம் அவன் கொடுத்துருக்க நம்பர் வந்து ஈவனா இருந்துச்சா, அதாவது கொடுத்துருக்க கேவோட டிவிசிபிள் ஆகலன்னா எனக்கு அப்பப்பெல்லாம் பேஜ் நம்பர் பிளஸ் பண்ண. ஆனா அதே இங்க 4 முடிச்ச பிறகு இங்க என்ன நடக்கும்னா பேஜ் நம்பர் வந்து பிளஸ் பிளஸ் ஆகும், பேஜ் நம்பர் வந்து இப்ப 3 போகும். சோ இங்க மறுபடியும் உங்களுக்கு லூப் இதுவாகும், 1 2 இங்க செக் பண்ணோம் ரைட் நோ, பேஜ் நம்பர் 3 இங்க எதுவுமே உங்களுக்கு நடக்காது. சோ இங்க கடைசியா வரும் ஒன்னும் தர 2% 3 ≠ 0 கேக்கும், கன்ஃபார்ம் நம்மளுக்கு ட்ரூவா வந்துடும் இந்த இடத்துல. சோ ரைட் நோ என்ன ஆகும், உங்களுக்கு பேஜ் நம்பர் மறுபடியும் பிளஸ் பிளஸ் ஆயிரும். சோ இப்ப ரைட் நோ உங்களுக்கு என்ன ஆகும், 4th போயிருவீங்க, 4th போய் இப்போ 1 அதே மாதிரி தான் செக் பண்ணா, 1 வந்து இங்க ஒரே ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும், பேஜ் நம்பர் ஈக்குவல் ஆகாது. சோ ரைட் தான் இங்க வரும், அதே மாதிரி தான் 5 6 7 8 9 அதே மாதிரி தான் கைஸ் போகும். உங்களுக்கு மெயினா இந்த இடத்துல கன்ஃபியூஷன் எங்க இடிக்கும்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலா இது ஏன் நம்ம பேஜ் நம்பர் கொடுக்குறோம், இந்த பேஜ் பிளஸ் பிளஸ் இங்க ஏன் 2 தடவை கொடுக்கணும்னு நீங்க யோசிப்பீங்க. இந்த இடத்துல நான் எது கொடுப்பேன்னா இப்போ ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்க நீங்க பாப்பீங்களா 4th சாப்டருக்கே 1 2 3 4 5 6 7 8 9 கடைசியா 10 போய் முடியுது. சோ நீங்க இந்த ஃபார் லூப்ல வந்து இந்த இது கொடுக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பேஜ் நம்ம என்ன ஆகும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே அந்த ஒரே பேஜ்ல அப்படியே அட்டன். உங்களுக்கு கான்செப்ட் வைஸா சொல்றேன், பட் ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் அப்படியே ஸ்டோர் ஆகும். கான்செப்ட் வைஸ் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே உங்களுக்கு நேரா ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஆனா அது பிடிக்க தேவை, அதாவது நீ எப்போ 3 தடவை முடிச்சுட்டு அவன் கேக் கொடுத்த சைஸ் வரைக்கும் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் நீ நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்றதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ண, இந்த இஃப் கண்டிஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன் நான் எப்போ யூஸ் பண்றேன்னா நம்ம ரைட் நோ இதெல்லாம் முடிச்சு 7 8 9 முடிச்சுட்டு வச்சுக்கோம், இப்ப 9 கொடுத்தானா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, நம்மளுக்கு பேஜ் நம்பர்னா இது வரையும் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிரும். பட் இன்கேஸ் இந்த மாதிரி 10 அதாவது அவன் டிவிசிபிள் ஆகாத நம்பர் மாதிரி உனக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பேஜ் நம்பர் மூவ் ஆகாம அதே இடத்துல பேஜ் நம்பர் பாயிண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் நான் இந்த இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா நான் கோடு இந்த இஃப் கண்டிஷன் போடுறதுனால தான் எனக்கு இந்த கோடு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிரும். ஆனா இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு 6 தான் நிற்கும். அப்புறம் தான் நான் அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட ஆரம்பிச்சேன். சோ நீங்க இந்த கோடை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிரிண்ட் ஆஃப் ஒமிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் வந்து நான் என்னோட டெஸ்டிங்காக வச்சிருந்தேன். டெஸ்டிங்னா நீங்க ஒண்ணு அப்படிலாம் நினைச்சுக்கோன்னா அதாவது எல்லாம் ஏதோ இங்க தெரிது பாத்தீங்களா, இதே மாதிரி எனக்கு அவுட்புட் வெளியே வருதான்னு செக்கிங் பண்ணியிருந்தேன் நான் என்னோட நோட்ல. சோ இது சக்சஸ் ஆன பின்னா தான் நான் என்ன பண்ணுவேன், இது ஒமிட் பண்ணிட்டு மிச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் கைஸ். சோ இன்னைக்கான இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் எந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஐ மீன் எந்த ஃபார் லூப்ல உங்களுக்கு புரியல ஏன் புரியலன்னு அதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா எனக்கு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் ஈஸியாகவும் கம்ஃபர்டபிளாகவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கைஸ். தேங்க்யூ. அதே மாதிரி இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரிண்ட் ஆஃப் வந்து தயவு செஞ்சு ஒமிட் பண்ணுங்க. நான் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இன்கேஸ் பார்க்கல இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் ஒமிட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா கோட் வந்து நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், அதாவது சாப்டர் 1 போட்டு வராது, 1 6 6 1 அந்த சாப்டர் நம்பர் போடணும் உங்களுக்கு வரமே இருக்கும் கிட்டத்தட்ட. உங்களுக்கு அதுலயே புரிஞ்சுக்க முடியும் நான் எப்படி கோட் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிற நம்பர் கைஸ். தேங்க்யூ.